வறட்சினா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பு இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு மனமாய் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை, சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் விசேஷமாக யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், இந்த ஒவ்வொரு சேனல்கள் மூலமாய் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக மறுபடியும் அன்பின் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, உம்மை நன்றியுடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒரு மனமாய் உம்மையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எதிராக எழும்புற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் தாமே நிர்மலமாக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலுமே பாடி துதித்துமை ஆராதிக்க இருக்கிறோம். எங்களை உம்முடைய துதியின் ஆவினால் நிரப்புவீராக, உம்முடைய உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாய் நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர் நம்மத்தில் வந்திருக்கிறபடியினால் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கொண்டாடுவோ, கை தட்டி நாம் பாடுவோ. கொண்டாடுவோ, கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. கொண்டாடுவோ, கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ. தட்டி நாம் பாடுவோ. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோ, கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. கொண்டாடுவோ, கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ.
சத்தி நாம் பாடுவோ மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர் உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடி வாழின் மகனே கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் சுவாசத்தோடு சொல்லுங்க நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் நம் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அபிஷேகம் செய்திடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அபிஷேகம் செய்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் அல்லேலூயா நிச்சயமாகவே ஆண்டவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார் ஆமே எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க வாயில திறந்து ஹல்லேலூயா யார் நம்மத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் அருகாமையில் இருந்து கொண்டு இருக்கிறார் ஹல்லேலூயா உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் காரணம் ஆண்டவரை துதிக்கிறதான இடத்தில் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்
ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உங்கள் நோய்களை கர்த்தர் நீக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தர போகிறார். நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி. காரணம் அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மனதுருக்கம் உள்ளவர் அப்பா. என் மீது, என் குடும்பத்தின் மீது நீர் மனமுருக்கமாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனதுருக்கமாக இருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி அப்பா என்று சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. மறுபடியும் மனதுருக்கம் உள்ளவரே என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவார் இருக்கின்றார் ஓடிவாயின் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார் ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் கப்பாடுவோமே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு மனதுருக்கம் உள்ள தேவனாயிருந்து அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நினைவாய் இருக்கிறார். உங்கள் நினைவாய் இருந்து உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். உங்கள் எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். ஆண்டவர் உன் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன் அல்லவா? நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. கர்த்தரை துதிங்க. வாயில திறந்து துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நினைவா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. காரணம் அவர் எலியாவின் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய கூப்பிடுற குரலுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரவில்லையே என்று சொல்லி. ஏற்ற வேளையில் கர்த்தர் அற்புதமாய் பதில் தந்து அவர் அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெப கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெப கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. தேவமானிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன்
சின்னம் சிறுவாயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னம் சிறுவாயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். நமது ஜீவனை எனக்கும் மறந்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தா, நமது ஜீவனை எனக்கும் மறந்து ஜீவன் பெற்றுக்கொள்ளு ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் பார்க்கிறோம். அவர் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் கருவுக்குள்ளாக இருக்கும் பொழுதே நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார், அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்பை விட்டு எங்கள் பிரிக்காமல் அற்புதமாய் நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் சத்தமாய் இன்னும் வாயிலை திறந்து ஆண்டவரை துதிங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, ஒரு நாளும் எங்களை மறவாதப்படி நீ அதிசயமா ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் எங்களை அதன்படியே நடத்தி கொண்டு வருகிறே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி, எவ்வளவு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் வெற்றி இல்லையா என்று சொல்லி, ஆண்டவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார், ஏற்ற வேளையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு ஒரு வெற்றி உண்டு, நிச்சயமாய் நமக்கு ஒரு உயர்வு உண்டு, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. நம் சேர்ந்து பாடலாமா? நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் எனக்கு வெற்றி வெற்றி என்று சொல்லி நம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து பாடலாமா? நீர் என்னோடு இருக்கும் போது வீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வியனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உணைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, துதியினால் உணைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே பாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி
பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, மாறாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, மாறாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. ஆமென். நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க அப்பா, என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஐயா, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறதற்கா நன்றி, அதிசயங்களை செய்ய போறதற்கா நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார். அவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குற தேவன், அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமேன். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஆண்டவரே ஒரு நாளும் என்னை கைவிடாதபடி என்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வர்றீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்வீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் நம்பி இருக்கிற ஜனங்கள் உறவில் நம்மை கைவிட்டிருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகள் கைவிட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பாரே என்று சொன்னால் ஒரு நாளுமே கைவிடவே மாட்டார். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கு. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து தொடர்ந்து நடத்துங்கப்பா என்று சொல்லுங்க. என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. எல்லாரும் அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டுடைய கரத்துல நம்மை முழுமையாய் அர்ப்பணிங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த நாள் முதல், இந்த நேரம் முதல் ஆண்டவரே என்னை நீர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்ப
அப்படி தேவையா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே இந்த நாள் முதல் என்னை முழுமையாய் அர்ப்பணித்து இருக்க ஆண்டவரே, என்னை முழுமையாய் அர்ப்பணித்து இருக்க ஆண்டவரே, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்த போகிறார், அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் சிறிது நேரமே துதிக்கமை ஆராதிக்க நீ தன் நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பீராக, உம்முடைய ஜெப ஆவினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேடு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா? உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா? நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்நேரம் நாம் களி கூற, அவரை நாம் உயர்த்த ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமரவும், அவருடைய வசனத்தை கேட்கவும், நாம் ஜெபிக்கவும், அவரிடத்திலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுவோம். எங்களை ஜெபிக்க வைக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? வாயிலை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஆண்டவரே உன்னதமான உம்முடைய வெளியேற பெற்ற உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்மை உயர்த்தவும், உம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உமோடு நாங்கள் சஞ்சரிக்கவும், உம்முடைய தெய்வீக குரலை நாங்கள் கேட்கவும், உம்மை அதிகமாய் நெருங்கி கிட்டி சேரவும் இந்நாட்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாக்கியத்துக்காக நன்றி, எங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆனந்தத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த ஆறுதலுக்காக, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கெடுத்த விடுதலைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் தெய்வம், எங்கள் ராஜா எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எண்ணப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நினைக்கப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கர்த்தர் இம்மட்டுமாக காத்தீரே, எங்களை இம்மட்டுமாக வழி நடத்து வருகிறீரே. தகப்பன் தன் பிள்ளை ஆண்டவரே சுமப்பது போல எங்களை காத்து வருகிறீரேப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர்,
ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை பொழுதுல எங்களோடு இந்த நேரலை ஜபத்துல பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். நம் வழக்கமாக நாம் ஜெபிக்கிறபடி நம் எல்லாரும் ஜெபிக்க போறோம் இந்த நாட்களில். குறிப்பாக நம்முடைய தேவைகளுக்காக இந்த ஆன்லைன் கூட்டத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்களின் தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாட்களில் அநேகர் ஒரு சிலர் எங்களுக்கு ஜப குறிப்பு அனுப்புறாங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கட்ட சொல்லி எங்களை நிர்பந்திக்கிறாங்க, எங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு ரொம்ப சிரமப்படுகிறோம் என்று சொல்லி அநேகர் ஜெபிப்பதற்கு எங்களிடத்தில் அநேகர் ஜப குறிப்புகளை அனுப்புகிறாங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற நீங்கள் கூட அநேக தேவைகள் மத்தியிலே நீங்கள் கலங்கி இந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா என்று ஒருவேளை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். கண்களை மூடி ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிலிப்பிற்கு எழுதின நிருபம் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. எல்லாம் கண்ணை மூடி எல்லாரும் வாய் திறந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வாய் திறந்து முடிந்த உங்கள் வலது கரத்தை உயர்த்தினீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்கள் தேவைகள் அவருக்கு முன்பாக அவருக்கு சாதாரண காரியம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என்ன தேவையோ அந்த தேவையை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தேவையை நினைத்து நீங்க கலங்காதீங்க. ஆண்டவரே, தேவையை சந்திக்கிற நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தகப்பன் யெகோவா ஈரே எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் அருகிலே இருக்கிறீர். எல்லாம் வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே பிரசன்னராக இருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை அறிந்த தகப்பன் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வாயிலை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஒருவேளை உங்களால வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா? ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு பண ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எஸ் அப்பா, ஒரு வழியை திறந்துருங்கப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா. விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த தேவையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் வழியை திறப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்காக வாசலை திறப்பீராகப்பா, திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அன்றாட தேவைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு நீர் கொடுக்க போவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாம் துதிப்போமா? எல்லாம் வாயிலை திறந்து கரங்களை உயர்த்தி மனதார எங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே, எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை பொழுதிலே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எங்கள் தேவைகள் ஆண்டவரே எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது ஐயா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வெக்கப்பட மாட்டோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தாட்சி அடைவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே குறைவுபட்டு கலங்க மாட்டோம். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் எங்களோடு கூட வருகிறீரப்பா. எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் துவண்டு போக மாட்டோம். என்ன செய்வோம்? அப்பத்துக்காக என்ன செய்வோம்? எண்ணெய்க்காக என்ன செய்வோம்? வீட்டு ஆண்டவரே தேவைகளுக்காக என்ன செய்வோம்? எண்ணத்தை உடுப்போம். நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் ராஜா எங்களை உடுத்து விக்கிறவர் எங்களோடு இருக்கிறீங்க. எங்களை நடத்துகிறவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க. எல்லாரும் வாயை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் அற்புதங்களை அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில வெளிப்படுவதை நீங்க பாப்பீங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை குறைவில்லாமல் ஆண்டவரே நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பர்ண ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க போகிறீர். எங்கள் வீட்டு வாடகை கொடுப்பதற்கான தேவைகளை சந்திக்க போகிறீர். எங்கள் கரண்ட் பில் தேவையை சந்திக்க போறீங்க ஆண்டவரே. மாதம் மாதம் நாங்கள் கட்ட வேண்டிய அந்த இஎம்ஐ ஆண்டவரே கட்டுவதற்கு எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்த போறீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து நீங்க எங்களுக்கு அனுப்ப போறீங்க. அவ்வப்போது ஆச்சரியமான விதமாக கர்த்தர் நீர் நடத்த போறீங்க. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யெகோவாயீரே தந்தையாகிய தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வருமானங்கள் கிட்டத்தட்ட அநேகர் பார்க்கும்போது நம்முடைய கையின் பிரயாசங்கள் இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் வீணாகவே அது செலவழிந்து அது அநேக காரியங்களுக்கு அது விருதாவாய் போகிறது. அநேகர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆகையினால நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிரயாசங்கள் அந்நியருக்கு சத்துருக்களுக்கு இரையாக கூடாது. ஒரே ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசித்து நாம் அதை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம் ஏசாயா 62:8 வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நாட்கள்ல நம்முடைய வருமானங்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள் அந்நியாயமாய் வீணாக அது வீணான காரியங்களுக்கு போயிடக்கூடாது. நம்முடைய செல்வம், நம்முடைய சம்பத்துகள் எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தப்படணும். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒருவேளை நீங்க வாங்குற சம்பளம் வாங்கின உடனே ஒருவேளை கடன்காரங்க வட்டிக்காரங்க ஒருவேளை அபகரித்து போகிறாங்களா, வீணான மருந்து மாத்திரைகளுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற அந்த பிசாசுடைய கிரியைகளை நாம் கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேலர் விதை விதைத்து அந்த அறுவடை அவங்க அறுவடை நடக்கும்போது அதையெல்லாம் அந்த மீதியானியர்கள் ஒட்டு மொத்தமாக அவர்கள் வாரி கொண்டு போயிடுவாங்க. இப்படி அநேக குடும்பங்களில் இந்நாட்களில் கூட அவங்க அந்த சம்பளம் வாங்கின உடனே எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னே தெரியாது. எல்லாமே சோகமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் சம்பத்துகள், எங்களுடைய வருமானங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற மாத ஆண்டவரே ஆண்டவரே மாதம் மாதம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியங்கள் வீணாக போகக்கூடாது, விருதாவாக போகக்கூடாது.
அதை நாங்கள் அனுபவிக்கணும். எங்கள் ஆண்டவரே, நீ சொன்னீர், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன்னுடைய கையினுடைய பிரயாசங்கள் அந்நிய புத்திர இருக்காது இறையாவதில்லை என்று நீ சொன்னீர். கரங்களை உயர்த்துங்க, இந்த வாக்குத்தத்தை பிடித்து ஆண்டவரே வீணான காரியங்களுக்கு, அந்நிய காரியங்களுக்கு ஆண்டவரே வீணான ஆண்டவரே காரியங்களுக்கு எங்கள் பணங்கள், எங்களுடைய வருமானங்கள், எங்களுடைய பிரயாசங்கள் அது போகக்கூடாது அப்பா. வாயை திறந்து கேட்போம்மா, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபையினால, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெறுகிற அந்த வருமானம் ஆண்டவரே அது சத்துருக்களுக்கு அது இறையா போகக்கூடாது. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து ஆண்டவரே வட்டிக்காரர்களுக்கு ஆண்டவரே துன்மார்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே கொடூரமானவர்களுக்கு ஆண்டவரே அநியாயமாய் அது போகக்கூடாதப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, வீணான ஆண்டவரே மருந்து ஆண்டவரே மருந்துகளுக்கு அது போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்துக்கு, உம்முடைய ராஜ்யத்தின் பிரபல்யத்துக்கு எங்களுடைய சம்பாத்தியங்கள், எங்களுடைய லாபங்கள், நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது செலவிடப்படணும் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதுல நாங்க கேட்கிறோம், இது வரைக்கும் ஆண்டவரே எங்கள் வருமானங்கள் சத்துரு ஆண்டவரே பல விதங்கள் அவன் திருடுகிறான் ஆண்டவரே, பல விதங்கள் அவன் செலவழிக்க வைக்க எங்களை தூண்டுகிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த கிரியைகள் ஆண்டவரே அனாவசியமான செலவு செய்ய தூண்டுகிற அந்த பொல்லாத அந்த இச்சை நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே பிள்ளைகளாகி நாங்கள் அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏசாயா 62:8 நாங்கள் பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உன் பிரயாசத்தின் பலன் ஆண்டவரே அந்நியர்கள் ஆண்டவரே புசிக்க மாட்டார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சத்துருக்களுக்கு இரையாக நான் கொடேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் செல்வம் ஆண்டவரே ஆண்டவரே அது உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக அது பயன்படுத்தப்படணுமே தகப்பனே. இந்த மாலை பொழுதில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரே கர்த்தர் நாட்களிலே இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும், எங்கள் பிள்ளைகள் சாப்பிடணும் ஆண்டவரே. பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே விருட்ச கண்டுகளாய் வளரணும். கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சத்துருடைய ஆண்டவரே கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், குறைகளையே கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவதற்கு குறையில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12:2, எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:3 நாம் வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பூமியில் உள்ள அவ்வளவு வம்சங்களும் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம இந்த வேதத்திலே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதே வேளையில நம் நிமித்தமாகத்தான் இந்த தேசம் அல்லது நம்முடைய குடும்பம் அல்லது பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நமக்கும் உண்டு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதே வார்த்தை தான். உங்கள் நிமித்தம்
உங்கள் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 128 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சங்கீதம் இல்லையா? அதுல அருமையான ஒரு வார்த்தைகள், 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. ஆனா அதுல முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளின் படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டுதான் அதுக்கப்புறம் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், அதை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும், நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, உன் நிமித்தம் நீ ஒருவன் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கண்டிப்பா அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லை, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள், இவற்றின் வழியாக நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது உன்னே உன்னை புரிந்து கொள்ளணும், ஆண்டவரே என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரப்பா, யார் ஆண்டவரே எனக்கு காட்டுங்கப்பா என்று தேவனுடைய பாதத்தில் நீங்க அமரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களுடைய நிலைமையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க எந்த விதத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறீர்கள் என்பதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த குடும்ப தலைவன் அல்லது தலைவியின் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர் நம்ம வந்து ரொம்ப ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஆண்டவருடைய நடத்துதலின்படி நம்ம வாழும் பொழுது நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே போல நான் ஒருவேளை பிள்ளைகளாய் இருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவர்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அந்த ஒரு ஏவாளுடைய ஒரு தவறு நிமித்தம், ஒரு ஏவாளுடைய ஒரு தப்பு, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியத்தின் நிமித்தம் முழு உலகத்துக்குமே ஒரு சாபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நமக்கு தெரியும், 3 அதிகாரத்துல இந்த ஏவாள் சர்ப்பத்தோடு கூட அவள் உறவாடி சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தது, அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை கண்டு இச்சித்து அதை புசித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவளுக்கும் சாபம், அவள் நிமித்தம் அவள் கணவனுக்கும் சாபம், அவள் நிமித்தம் முழு சந்ததிக்குமே சாபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்டபடியினால, அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை கர்த்தர், சாபங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் சாபத்துக்குள்ள வந்திருக்கலாம், அவமானத்துக்குள்ள வந்திருக்கலாம், தோல்விக்குள்ள வந்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு ஆகான் நிமித்தம் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தோல்விக்குள்ள வந்தார்களே, அதே போல இன்னைக்கு உங்கள் குடும்பத்துல ஒரு சாபம் இருக்கிறது, அல்லது உங்களுடைய குடும்பத்துல ஒரு தோல்வி இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க சொன்னீங்களே ஆபிரகாமுக்கு, உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்போ வம்சங்களே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இப்பொழுது இருக்கிற என்னுடைய பிரசன்ட் சந்ததி ஏன் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கற்றுத்தாங்க, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த சாபம், எனக்கு கற்றுத்தாங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா 7 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது நான் சொன்னது போல, ஆகான் என்ற ஒரு மனித நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு சாபம் வந்தது.
யோசுவா 7 அதிகாரம் 4-5 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 4-5. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சவாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆமென். அதுவரைக்கும் யோசுவாவுடைய காலத்துல அந்த கானானை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போன பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வெற்றியை கண்டார்கள். யோர்தான் ரெண்டாக பிளந்தது, எரிகோ இடிந்து விழுந்தது, இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்து கொண்டே வந்த சூழ்நிலையில ஆயி பட்டணத்துக்கு முன்பாக ஜனங்கள் விழுந்தார்கள், முறிந்து போனார்கள். ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போய்விடுகிறது இல்லையா? நிறைய தோல்விகள் நம்முடைய குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, எல்லா பக்கத்திலும் நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தை இழந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 வசனத்துல யோசுவா ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து, ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த போராட்டம் என்று அவ ஜெபித்த பொழுது 13 வசனத்தை வாசிப்போமா? 13 வசனம், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாபத்தீடானது நம்முடைய நடுவுல இருக்கும் பொழுது, சாபத்தில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய நடுவுல இருக்கும் பொழுது, அதை விலக்காத வரைக்கும் சாபம் தொடரும். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு ஆகான் அந்த எரிகோ பட்டணத்துல இருந்த பொருட்களை எல்லாம் இச்சித்து அவன் எடுத்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் தீக்கிரையாக்கி விட வேண்டும், ஒன்றையும் தொடக்கூடாது, அது சாபத்துக்குள்ளானது என்று சொன்ன பொழுது ஆகான் அந்த காரியங்களை எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்த பொழுது அந்த சாபம் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தொடர்ந்தது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சாபத்தை விலக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆகானையும் அவனுடைய எல்லா காரியங்களையும், குடும்பத்தையும் சுட்டரித்து கல்லறிந்து கொன்ற பொழுது அதன் பிறகு அந்த தோல்வி தொடரவில்லை, ஆசீர்வாதம் வந்தது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரைக்கும் தோல்வியே இருக்கிறது என்றால், ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பாதையில, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருங்க. ஆண்டவரே, ஏன் இந்த தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை சுட்டரித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இச்சைகள் காணப்படுகிறதா, பண ஆசை காணப்படுகிறதா? அன்னைக்கு அனனியா சப்பிராள் பாருங்க, அந்த பணத்தை அவர்கள் வஞ்சித்து வைத்ததினால குடும்பமே மறைந்து போனது, அழிந்து போனது அல்லவா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஜோமண்ணுங்க, தேவனுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுங்க. இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க ஆண்டவரிடத்துல இப்ப கூட கேளுங்க, அப்பா என் குடும்பம் சாபமா இருக்குதே, தோல்விக்கு மேல தோல்வியா இருக்கிறதே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அது காரணம் என்ன, என் நிமித்தம் ஏதாவது இருந்தா அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு கேட்டு பாருங்களேன்.
கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமுறை ஒரு சகோதரி ஜூம் மீட்டிங்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள், சாபத்துக்கு காரணமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி இப்ப ஜோம் பண்ணுங்க என்று சொன்ன பொழுது, எல்லாரும் தனித்தனியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி ஜோம் பண்ணியிருக்காங்க, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல முன்னேற்றம் இல்லை, என் தகப்பன் குடும்பத்திலும் பயங்கரமான வறுமை தரித்திரம் இருக்கிறதே என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டி இருக்கிறார். அதாவது அவருடைய தகப்பனார் கீழே குனிந்து சில்லறை காசுகளை பொறுக்கி எடுப்பது போன்று ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். உடனே இந்த பெண் அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் எனக்கு இப்படி காட்டுகிறார் அம்மா, அப்பா என்ன எடுத்தாங்க தெரியல, எங்கேருந்து இந்த சில்லறை காசு எடுத்தாங்க, எதற்காக எடுத்தாங்க, இது ஒரு தடை மாதிரி ஆண்டவர் காட்டுகிறார், நீங்கள் அப்பா கிட்ட பேசி பாருங்க என்று சொன்ன பொழுது, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அழுதுகிட்டே சொன்னாங்களாம், நான் ஒரு காலத்தில் கேத்தலிக் சர்ச்சில், நான் முதல்ல முன்னாடி வந்து அவங்க கேத்தலிக்கில் இருந்திருக்காங்க, அங்கே நான் வந்து வேலை பணியாள் அந்த துப்புரவு பணியாளனாக வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆலயத்தை கிளீன் பண்ணுறது இதுதான் என்னுடைய வேலை. அப்போது நிறைய பேர் வந்து அந்த சில்லறை காசுகளை சர்ச்சில் போட்டுட்டு போவாங்க, அந்த சிலை பக்கத்தில் போட்டுட்டு போவாங்க, நிறைய இடங்களில் போட்டுட்டு போவாங்க, உண்டியல் பக்கத்தில் போடுவாங்க, உண்டியலுக்குள்ளே போடுவாங்க, வெளியும் போடுவாங்க. சில உங்களுக்கே தெரியும் இல்லையா, மெழுகுத்திரி கொளுத்தி வச்சுட்டு அங்கே சில்லறை காசுகளை போட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் எடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இவருடைய வேலை. ஆனால் இவர் என்ன செய்வாராம், அந்த சில்லறை காசுகளில் கொஞ்சம் எடுத்து அவர் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் வாழ்கிறேன், ஆனால் எப்போவோ செஞ்ச இந்த தவறு என்னுடைய இந்த பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கிறதே கர்த்தர் காட்டியிருக்கிறாரே, ஆமே நான் ஒட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றினார். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆனால் இந்த பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் சிலவற்றை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தினால சாபம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, தோல்வி என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய முன்னோர் செய்த பாவங்கள் தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க ஜெபித்தால் கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த சாபத்தை மாற்றுவார். ஆமென். நீங்கள் ஜெபித்து விட்டால் போதும், கர்த்தர் சாபங்களை மாற்றுவார். நீங்க அதை கிளைம் பண்ணாமல், அதை கன்ஃபஸ் பண்ணாமல், அதற்காக ஜெபிக்காமல் விட்டு விட்டால் அது ஜெபிக்கிற வரைக்கும் அந்த சாபம் பின்தொடரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா ஆண்டவர், என்னிடத்துல தேவையில்லாத பாவங்கள், என்னிடத்துல தேவையில்லாத ஸ்வாவங்கள் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு நானே ஆசீர்வாதத்துக்கு தடையா இராதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன். ஹாலெலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் 16:32. எண்ணாகமம் 16:32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஒரு சாபம் வந்து விட்டது, ஒரு தோல்வி வந்து விட்டது, ஒரு பெரிய பிரச்சனை. கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் பூமி விழுங்கி போட்டது. காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது 3 வாசிப்போமா? எண்ணாகமும் 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இங்க பார்க்கிறோம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, தேவ ஊழியர்கள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், எல்லார் நடுவிலும் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. அதனால தான் அவ்வளோ பெரிய தண்டனை வந்துச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது,
என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. ஒரு கோராகி நிமித்தம் பாருங்க, அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்குண்டான யாவும் அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சுது, குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சுது, இல்லை யோசித்து பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுறதே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களை நீ குற்றவாளியாய் தீர்க்காதே. நீயே அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஏன் மற்றவர்களை பேசுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதற்கு மேலாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம பேசும் பொழுது கர்த்தருடைய சாபம் நம்முடைய குடும்பங்களில் இறங்கி வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி சொல்லணும், ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பத்தில் ஆண்டவரே சாபம் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது, யாரை குறித்து பேசுகிறோம்? நிறைய நேரம் நம்ம மனிதர்களை குறித்து தான் பேசுகிறோம் இல்லையா? மற்ற மனிதர்கள் அப்படி, இவங்க அப்படி, இவங்க அப்படி, நாலாம் அப்படி இல்லை அப்படி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம நிறைய நேரம் கர்த்தரை பற்றி பேசணும். ஹலேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை பேசணும். உண்மையிலே நம்முடைய வாயிலிருந்து நிறைய டென்ஷனான வார்த்தைகள் வரலாம், பிரச்சனைக்குரிய வார்த்தைகள் வரலாம், பிறருக்கு பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரலாம், பிறருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களை அடக்கி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்று அவரை புகழ்கிற பாடல்களை பாடி பாருங்க. புகழ்கிற பாடல்கள், அவரை துதிக்கிற பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். தேவையில்லாத வார்த்தைகள் வெளியே வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார். ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுங்க, அவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, வாயில ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அதற்கு பதிலாக அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேச 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 உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களுக்கு நம்ம ஆளாகி விடுவோம். நம்ம ஒருத்தர் நிமித்தம் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய குடும்பம் பாழாகி விடுமே, பாதிக்கப்பட்டு விடுமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை குறித்து பேசுகிற நீ யாரானாலும் சரி, தீர்ப்பு சொல்ல உனக்கு இடமில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை பற்றி பேசாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை பற்றி பேசணும் நிறையா இருக்குது. உங்களை பற்றி நாங்கள் மற்றவர்களிடத்தில் பேசணுமே அப்பா, உங்களை பற்றி நாங்கள் புகழணுமே அப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாக சொல்லணுமே, அறிவிக்கணுமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளணுமே, வஷி பண்ணணுமே, உமை ஆராதிக்கணுமே, உமை துதித்து பாடணுமே, அத்தனை கம்பீரமாய் நாங்கள் பாடணுமே. இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறோமே. எங்களை ஒரு விசை மன்னிங்கப்பான்னு நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, எங்களை இன்றைக்கி உணர்த்திட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இப்போ லைவில் என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள், அல்லது டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், அல்லது இனி பார்த்து கொண்டிருக்கு பார்க்க போகிற நீங்கள், எந்தெந்த காரியங்களில் உங்களுடைய குடும்பத்துக்கு சாபமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் இனி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உமக்கு பிரியமல்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹாலேலூயா. தாவீது ராஜாவுக்கு விரோதமாக சவுல் பயங்கரமான ஒரு சூழ்ச்சி, பின்னாடி தேடி 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 திரிகிறார், வளைந்து கொள்ளுகிறார், அவரை கொலை செய்யும்படி சுத்தி சுத்தி வருகிறார், பயங்கரமான முற்றுகை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சவுல் ராஜாவை கொலை செய்வதற்கு, அவரை வேதனைப்படுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் தாவீது ராஜாவுக்கு கிடைத்தது, வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது ராஜா சவுலை ஒரு நாளும் நிந்திக்கலையே, ஒரு நாளும் அபிஷேகம் பெற்றவன் மேலே என் நாவை நான் சொல்ல மாட்டேன்,
என் கையை நான் போட மாட்டேன் என்றுதானே சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தேவை இல்லாமல் மற்றவர்களை பேசுகிற காரியம், ஊழியர்களை மேல பேசுகிற காரியம் எங்களுக்கு வேண்டாண்டவரே நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி பேசியிருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா 4:6 நம்ம வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா? எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, எவ்வளவு துக்கமான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த நாட்களில் சர்ச்சுக்கு போனால் முதல்ல கேட்குற கேள்வி இதுதான், இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கி அதே கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனா வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்க, உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு தெரியுமா? நம்ம தான். நான் தான் சொல்லுங்க. என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நான் தான். ஆண்டவர் என் பிள்ளைகளை மறப்பதற்கு காரணம் யாரு? நான் தான். மற்ற எல்லா காரியத்துக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய சேட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்பில் பேசுறதுக்கு, மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு, இன்னும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, சமைப்பதற்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறக்காதே, வேதத்தை மறக்காதே. பிரியமானவர்கள், இன்றைக்கு முழுவதும் நீங்கள் பைபிள் வாசிக்காட்டாலும் இன்றைக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்பாக நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் இன்றைக்கி எண்ணாகமத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு பைபிள் ரீடிங் வைத்து அதை நீங்கள் வாசிக்கணும். இன்னைக்கு காலையில் வாசிக்கலைன்னா நைட்டு வாசித்துட்டு படுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், உபாகமம் 28 நம்ம பார்க்கும் பொழுது முதல் 2 சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிப்போமா? முதல் 2 உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆமேன். கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து கட்டளைகளின்படி நடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம், கற்பத்தின் கனிகளுக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், இன்னும் போகும்போது வரும்போதும் உள்ள பாதுகாப்பு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்கள். அதே வேளையில
பதினைந்தாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிறைய சாபங்கள், நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை நீ வாசிக்காவிட்டால், அதன்படி நடக்காவிட்டால், அதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை சாபங்களும் உன்மேல் வந்து பலிக்கும் என்று 28:15 இருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாபத்தின் பட்டியல் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப லாங்கா இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வசனம்தான், ஆனா சாபத்தின் பட்டியல் நிறைய வசனங்கள், 30 வசனங்களுக்கு மேல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்கள் நிமித்தம்தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்கள் நிமித்தம்தான் உங்கள் குடும்பத்துக்கு சாபம். அதை மறந்துடாதீங்க. நீங்க பைபிள் வாஸ்து அதன்படி நடந்தா உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். ஆனா நீங்க வாசிக்காமல் அதை விட்டுவிட்டால் உங்கள் நிமித்தம் உங்களுக்கும் சாபம், உங்கள் குடும்பத்துக்கும் சாபம் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம தடையான காரியங்கள், அதாவது சாபத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் என்னென்ன காரியங்கள், என் நிமித்தம், என் நிமித்தம் என்கிற காரியங்களை, சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்க போற காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ ஆசீர்வாத தடைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம் நிமித்தம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும், வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 22:18. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ எப்பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், எப்பொழுது நம் நிமித்தம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்றால், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது. இதுதான் முதலையும் பார்த்தோம், தொடர்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா நாங்க உங்களுக்கு கீழ்ப்படுவோம். சில சமயங்கள்ல சில மனிதர்களை மன்னிக்க சொல்லும் பொழுது சில சமயம் அது கஷ்டமா இருக்கும். சிலரை ஆசீர்வதிக்க சொல்லுவார், சில சமயம் அது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நீங்க கீழ்ப்படியணும். சில காரியங்களை விட்டுவிட சொல்லும் பொழுது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை விட்டுவிட வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள், சில காரியங்கள் நம்முடைய கையில் கொஞ்சம்தான் பைசா இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் இந்த ஊழியத்துக்கு அதை கொடு என்று சொல்லுவார். அப்போ அதை கொடுக்கணும், அதை கொடுத்துடணும். கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்களில், துவக்கத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ கொஞ்சம் பணம் எங்களுடைய ஊழியத்தில் இருந்தது. அந்த கொஞ்சம் பணமும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது லேண்டு உடைய ஒரு பிளான் அப்ரூவலுக்காக தான் வச்சிருந்தோம். அப்போ சகோதரத்தில் ஆண்டவர் பேசின காரியம், ஏழை ஊழியர்கள், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் என்ன ஊழியம் இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக லாக்டவுன். ஏழைங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்களுடைய உடன் ஊழியர்கள் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய சேலரி, மற்றும் ஊழியர்களுக்கு உதவ வேண்டிய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கொடுத்து விடு. அப்போ அவ்வளோதானே இருக்கு, இது இதுக்காக வைக்கப்பட்டதில்லை. அப்போ லாக்டவுன் முடிஞ்ச பிறகு தானே அப்ரூவலுக்கெல்லாம் போக முடியும். ஸோ இதெல்லாம் நீ கொடுத்துரு என்று ஆண்டவர் பேசினார். அப்போ உடனே அந்த பணத்தை அப்படி அப்படியே யார் யாருக்கு கத்தர் உணர்த்துகிறாரோ அத்தனை பேருக்கும் கொடுக்கவும், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம், அதாவது அவங்க இது 22-23 அடுத்த மாதத்துக்குரிய சேலரி எல்லாம் கொடுக்கும்படி கத்தர் ஏவினார். ஏன்னா அவங்க திரும்ப வர முடியாது, வந்து வாங்க முடியாது, போக முடியாது, நம்மளும் போய் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் சிலருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிரு. ஏன்னா அவங்க எங்கே போவாங்க? ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த ப்ரெஸ்ஸு கொடுக்க வேண்டியது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செட்டில் பண்ண சொன்னார். எல்லாமே செட்டில் பண்ணி நில் பேலன்ஸ் ஆயிடுச்சு பேங்க்ல. அப்போ ஆண்டவர் சொன்ன, நான் நடத்துவேன், அவ்வளோதான். அப்போ எல்லா ஊழியங்களும் கேன்சல், எல்லாமே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஊழியங்கள் எல்லாமே ஃப்ளைட் கேன்சல், எல்லா ஊழியங்களும் கேன்சல். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நடத்துவேன், நீ கொடுத்துரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், உடனே சகோதரர் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்த பொழுது
கத்தர் ஒவ்வொரு மாதமும் இந்த லாக்டவுன் டைமில் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், ஏழை ஊழியர்கள் நிறைய பேரை போஷிக்க வேண்டிய காரியங்கள், ஏழை ஜனங்களை போஷிக்க வேண்டிய காரியங்கள், மிஷினரிஸை தாங்க வேண்டிய காரியங்கள், அது மாத்திரமல்ல அந்த லாக்டவுன் முடிகிற நேரத்தில், கொஞ்சம் முடிஞ்சது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த பிளானுக்கு அப்ரூவலும் கிடைக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே அதை சொல்லும் பொழுது சில சமயங்களில் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா, நம்ம கீழ்ப்படிந்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு மேன்மையை நாம் பார்க்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிங்க. சகேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 19 லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம் சகேயுவை குறித்து. ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இவன் ஆண்டவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர், அவர் ஒரு ஆயக்காரன், பயங்கரமான பணத்தை எல்லாம் ஏழைகளிடத்திலே வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், அநியாயமாய் வாங்குகிறவன், வட்டி வாங்குகிறவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கீழே இறங்கி வா என்று சொன்ன பொழுது ஒரே செகண்ட்ல அவன் இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இறங்கி வந்த உடனே ஆண்டவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கிட்ட கூட போகல, அவருக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வந்து நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ற ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்குள்ளே வரும் என்றால், எப்படி ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தாரோ, எழுந்து புறப்பட்டு போ, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, அது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வீட்டை காலி பண்றதுனாலே எவ்வளவு கஷ்டம், ஊரை காலி பண்றது அதை விட கஷ்டம், நாட்டை காலி பண்றது இன்னும் கஷ்டம் இல்லையா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு அவன் வேலைக்காரங்களை கூட்டி விட்டு போகிறார். கஷ்டம், ஆனாலும் கீழ்ப்படிந்தபடியினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தபடியினால், நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளுக்குள்ளும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பல வருடங்களுக்கு பிறகு கூட இந்த சகேயு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39:5. ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பி நிமித்தம் அதிக எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் இருந்தது. ஒரு மனிதனின் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்புடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்தது நிமித்தம், யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாபம் செய்யாதது நிமித்தம், இந்த யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்ததின் நிமித்தம், அவன் நிமித்தம் தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பின் நிமித்தம் பார்வோன் குடும்பம், எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பி நிமித்தம் நீங்க வாசிங்க, யாதியாகமம் 45:7 வாசிக்க கேட்போமா? 45:7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமேன்.
இஸ்ரவேல் வம்சத்தாரை பாதுகாக்க, இஸ்ரவேல் வம்சத்தாரை ரட்சிக்க ரட்சிக்க இந்த யோசேப்பை முன்னமே அனுப்பினார். இந்த ஒரு யோசேப்பை நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி, தேவ பிரசன்னத்தை விட்டு நான் எப்படி விலக முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே, நான் பாவம் செய்து விட்டால் கர்த்தர் என்னை விட்டு விலகி விடுவாரே என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணப்பட்ட பொழுது, பரிசுத்தமாய் காணப்பட்டதன் விளைவு, இந்த யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுமையும் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உன் நிமித்தம் பூமியில் உள்ள சந்ததி, பூமியில் உள்ள வம்சங்கள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக முக்கியம். நமக்கு தெரியும், நோவா நீதிமானா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவரா இருந்தார். எப்படி யோசேப்பு நீதிமானாக தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டாரோ, அதே போலதான் நோவாவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டார். உத்தமனாயிருந்தார், பரிசுத்தமானாயிருந்தார், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அது நிமித்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நோவாவின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நோவாவின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். இன்னைக்கு உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஒரு தாயின் தகப்பனுடைய பரிசுத்தம் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தர் 8 திருப்பி கொள்ளுங்கள். எஸ்தர் 8:15-16 வசனத்தை வாசிக்க கேட்போமா? எஸ்தர் 8:15-16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமேன். யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. இவ்விதமாய். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம் வந்தது என்றால், இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்ததினால, தேசத்துக்காக ஜெபித்ததினால, தேசத்துக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து மக்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில உண்மையிலே சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நம்ம எல்லாரும் இணைந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, வாதையை நிமித்தம் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தின் நிமித்தம் தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். அன்னைக்கு எஸ்தர் மாத்திரம் ராஜாவுடைய தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்காமல், ராஜாவினிடத்துல பேசாமல் இருந்திருந்தால், அந்த ஆதார் மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாளில எல்லா யூத குலமே அழிந்து போயிருக்கும். யூத குலமே அழிந்து போயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எஸ்தருடைய ஜபம், ஒரு மொர்தெகாயுடைய உபவாச ஜபம், ஒரு எஸ்தருடைய அர்ப்பணிப்பு முழு குடும்பத்துக்கும் யூத குலத்துக்கே ஒரு பாதுகாப்பாய் வந்தது என்பதை நம்ம மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா? நீங்க உங்க குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணணும். அன்னைக்கு எஸ்ரா சொன்ன பொழுது, எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் பொருட்களுக்காகவும், நாங்கள் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம் என்று சொல்லுகிறாரே. இன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா?
உங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஒரு எஸ்தர் நிமித்தம் முழு குலமே, ஒரு முழு ஜாதியே, முழு தேசமே பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது உண்மையானால், இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம், நம் ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார், நம்முடைய பட்டணத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவர் ஒருவர் சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினால முழு உலகத்துக்குமே, முழு உலகத்துக்குமே ரட்சிப்பு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் மரத்துல தூக்கப்பட்டபடியினால, கலாத்தியர் 3:13-14 வசனத்துல சொல்லப்பட்டதின்படி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ஆனால் கிறிஸ்து அந்த மரத்திலே தூக்கப்பட்டது நிமித்தம் அவர் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி, நமக்கு வரும்படி. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன? உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினதின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டதின் நிமித்தம், அவர் ஒருவர் நிமித்தம் முழு மனுக்குலத்துக்கும், இன்னும் இனிமே வரப்போற சந்ததிகளுக்கும், எல்லா வம்சங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த இரத்தம் நம்மை கொண்டு போகிறதாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பத்துல ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வேதத்தை வாசிப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, தேசத்துக்காக அழுது ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். என் நிமித்தம் என் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால், இந்த செய்தியின் வழியாக உணர்த்தி கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருந்தால், கர்த்தருக்கு விரோதமான ஒரு சாபம், சாபத்துக்குரிய பாவம் செய்திருந்தால், ஒரு இச்சையோ தேவையில்லாத காரியங்களை இச்சித்து எடுத்து வைத்ததோ ஆகானை போல இருந்திருந்தால், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்கள் விரும்பாத அசுத்தங்கள் வேண்டாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் விரும்பாத அசுத்தம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. ரிபாலபா சந்தல பௌரி கபா, ஹாலெலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் பாவம் செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை மீறி இருந்தால், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்திருந்தால், கர்த்தருக்கு விரோதமான பாவத்துல ஈடுபட்டு இருந்தால், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நான் பேசி இருந்தால் என்னை மன்னியும் அப்பான்னு சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹாலெலூயா, ஹாலெலூயா. வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், வசனத்தை வாசிக்காமல் இருந்திருந்தால், ரெகுலர் பைபிள் ரீடிங் இல்லாமல் இருந்திருந்தால், இப்பொழுது என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா அப்பா என்னை தாழ்த்துகிறேன், அப்பா என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ரீமா காபாஷன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் ஆவியாத்மா.
சரீரம் அர்ப்பணித்தேயா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேயா உலக பெருமை சிற்றின்பம் உதறித்தேனையா உலக பெருமை சிற்றின்பம் உதறித்தேனையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா என் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையாழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் வாக்குவாதம் பொறாமை எங்களோடு இணைந்து பாடுங்க வாக்குவாதம் பொறாமைகள் ஆண்டவரை சுவையாடையால் அணிந்து கொண்டேனா ஆண்டவரை சுவையாடையால் அணிந்து கொண்டேனா அர்ப்பணிக்கிறேன் அப்பா அர்ப்பணிக்கிறேன் அப்பா நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஆமேன் இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களே உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹாலெல்லூயா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்த தேவன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கிருபை பாராட்டின தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஹல்லேலூயா ஒரு எஸ்தர் நிமித்தமாக யூத குலமே பாதுகாக்கப்பட்டதே அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனிதருடைய இரத்தத்தினால முழு மனுக்குலத்துக்கும் மீட்பு உண்டானது போல இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் மேல விழுந்து கொண்டு இருக்கிறது ஹல்லேலூயா ரீகா ராபா சந்தல பௌரிகலபா ஓ ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒரு மனிதனின் நிமித்தம் ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளின் நிமித்தம் அர்ப்பணித்த பிள்ளைகளின் நிமித்தம் பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்த பிள்ளைகள் நிமித்தம் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய முழு பரிமள தைலத்தையும் கெட்டு போக பண்ணிவிடுமே ஆண்டவரே எங்களில் காணப்படுகிற தேவையில்லாத ஸ்வாவங்கள் ஆண்டவரே எங்கள் முழு குடும்பத்தையும் நாரி போக பண்ணாதபடிக்கு இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக எந்தெந்த காரியங்கள்ல சாபம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ
இப்பொழுது சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில சாபங்கள் மாறட்டும் அப்பா, ஆசீர்வாதம் உண்டாவதாக ராஜா, தடைகள் உடைக்கப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு ஆண்டவரை சகிவு நிமித்தம் குடும்பத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வந்தது போல உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் குடும்பங்களிலே செழிப்பு உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது. இது வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பாடலை பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா என்று சொல்லி மறுபடியும் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல் என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெருகட்டும் அப்பா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல்.
பிரியமானவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மன மகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.